நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராகவும் தமிழக அரசின் உயர் பணியிலிருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரு சண்முகம் அவர்களுக்கும் திரு சாலமன் சிகா கமிட்டி ஃபெடரேஷன் சேர்மன் அவர்களுக்கும் மிஸ்டர் அழகு அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஜட்ஜஸ் ரெஃபரீஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகர்களாக அன்பு குழந்தை செல்வங்கள் கராட்டே மாஸ்டர்ஸ் வருங்காலத்தில் ஒரு சிறந்த பாதுகாப்பு கலைத்துறையின் வெற்றியாளர்களாக வரவிருக்கும் அன்பு குழந்தைகளுக்கும் அதை ஊக்கமாகவும் ஒரு ஆக்கமாகவும் சமூகத்துக்காக வேண்டி நமது குழந்தைகள் ஒரு பெரிய பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அதை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பெற்றோர்களுக்கும், ஏனென்றால் இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. கலை நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் ஒரு பங்கு இருந்தால் பெற்றோர்கள் அதை கண்டுபிடித்து அதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி அதை சரியான சேனல் கொண்டு வர உங்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒருமுறை நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு சிறந்த கலை. இந்த கலையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவிலுடைய எல்லா குழந்தைகளுமே வரும் காலத்தில் இந்த மாதிரி கலைகள் தெரிய வேண்டும். ஏன்னா கலைங்கிறது அது அவங்களுடைய திறமை வெளிப்பட்டு செல்லமான சில நேரங்களில் தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு கலையாக அமைகிறது. இன்றைய காலகட்டத்தில் everyone can be a leader in his life one way or others. எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா விதமான திறமைகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த சாதனையை பெற்றோர்களாகிய நாம் சரியாக கண்டுபிடித்து அவர்களுக்கு ஊக்கம் தரணும். அது ஒரு பார்ட். ஆனால் ஆல்ரவுண்டர்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டும் எல்லா குழந்தைகளுக்குமே ஆல்ரவுண்டு திறமை 1 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்குது. ஸோ அதை நம்ம சரியான சேனலில் கொண்டு போய் ஆல்ரவுண்டராகவே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு துறையில் ஸ்பெஷலிஸ்ட் பண்ண அலோவ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நம்ம குழந்தைகள்கிட்ட மேக்ஸிமம் நம்ம பேரண்ட்ஸ்களுக்கு இப்போல்லாம் நேரம் இன்மை காரணமே நிறைய இடத்துல நம்ம சொல்ல கேட்குறோம். நான் கல்லூரி பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு சிறப்புறையாக போகும்போதெல்லாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் இன்றைய டெக்னாலஜி உலகத்தில் நாம் வாழ்கிறோம். குழந்தைகளை நீங்கள் ரொம்ப கடுமையாக கண்டிக்க முடியாது. ஆனால் கண்டிக்கிற விதம் ஒரு அன்பு கலந்து கண்டிப்பாக நிச்சயமாக அந்த குழந்தைகள் அழகாக கேட்குறாங்க. மாணவர்கள் வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது. அழகான பிள்ளைகள், அழகான குழந்தைகள் வருங்காலத்தில் நமக்காக இந்த தேசத்துக்காக பல விஷயங்களில் போராடுறாங்க, திறமை வளர்க்குறாங்க. ஸோ அந்த சிறந்த சேவைகளுக்கு பெற்றோர்கள் தான் முழு காரணம் நான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா பெற்றோர்கள் வந்து அவ்வளோ அன்பு காமிக்கிறாங்க, சம்டைம்ஸ் ஹார்டாக இருக்கிறாங்க. சில நேரத்தில் குழந்தைகள் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுல நம்ம ஹார்டாக இருக்கிறோம். நிச்சயமாக சொல்லுவேன், அன்பு குழந்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தை, என் பிள்ளைகளுக்கு அதை தான் சொல்கிறேன். என் பிள்ளை பெரிய பையன் வந்து காலேஜில் லா நேஷனல் லா ஆஃபீஸில் படிக்கிறான், சின்ன பையன் 5th படிக்கிறான் பத்மஸ்ரீ சாதனையில். ஏன்னா செல்ஃபோனுங்கிறது இன்றைக்கு கம்ப்யூட்டர் மாதிரி அத்தியாவசியம் ஆயிடுச்சு. ஸோ தயவு செய்து +2 வரைக்கும் நீங்கள் எல்லாம் செல்ஃபோன் அப்பா அம்மாக்கிட்டையோ உங்கள்கிட்டயோ நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் காலேஜ் முடிச்ச பிறகு தான் நான் ஃபோனே பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் அப்பா அம்மாவை நீங்கள் யாருமே உங்கள் கலையில் ஃபோனை பாருங்கள், ரசிச்சுக்கோங்க. தயவு செய்து அதில் இம்பார்ட்டன் நிறைய பேட்டிங் இருக்குது, குட்டிங் இருக்குது. பட் நம்ம குட்டனை எடுக்கணும். ஆனாலும் சில நேரங்களில் நம்ம கண்ணை அப்படியே மறைக்கிற மாதிரி பேட்டிங் வருது. ஸோ அதனால் குழந்தைகளுக்கு நான் சொல்லக்கூடிய அன்பான வார்த்தை என்னென்னா, நீங்கள் படிக்கிறதும் இப்போ வந்து உலகத்தில் கடவுள் உங்களை படிச்சிருக்காரு. இப்போ உங்கள் வேலை விளையாடுறது படிக்கிறது, ரெண்டு தான் கல்வி. கல்வியும் விளையாட்டும் இரு கண்கள். ஸோ அதே மாதிரி அம்மா அப்பா கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது பிரச்சனைனா அப்பாட்ட பேசுங்க, அம்மாட்ட பேசுங்க, நம்ம உறவுகள் தாத்தா பாட்டிட்ட பேசுங்க. ஆனால் கண்ணுக்கு இல்லாத முதல் கடவுள் யாருன்னா அம்மாவும் அப்பாவும். சரியா? நீ எந்த கலை கற்றுக்கிட்டாலும் சரி, எந்த கலை கற்றுக்கிட்டாலும் சரி, அந்த கலை இன்னொரு பக்கத்தில் ஒரு சமூகத்தில் இன்னொரு மனிதர்னா அவரும் ஒரு மனிதர் தான், அவங்களும் ஒரு பர்சன் தான். அவங்களுடைய நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்து கற்றுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் சண்முகம் சார் என்னுடைய ஆசை தனிப்பட்ட முறையில் இருக்க நண்பர். ஏன்னா அவங்க ஒரு திறமசாலி ஆஃபீஸர், பல நேரங்கள் நாங்கள் சந்திப்போம். சந்திக்கும் போதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக தான் பேசுவோம். சார் எப்போவுமே ரொம்ப காமாக இருப்பாங்க, ஆனால் நிறையா நல்ல விஷயங்கள் செய்வாங்க சமூகத்துக்கு. இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் நீங்கள் கலையை கற்றுக்கிட்டாலும் நீங்கள் உருவாகலாம். இந்த நேரம் நமக்கு குறைவான நேரம் இருக்கிறதுனால இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களோட நிறைய பேசியிருக்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் கலையை அழகாக வளர்க்கணும், திறமையை வளர்க்கணும். சாப்பிட்ற உணவு தண்ணீர் எல்லாமே நமக்கு என்ன தேவைங்கிறத அம்மா அப்பா சொன்னீங்கன்னா சரியாக பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.